நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வு அது மட்டும் இல்லாமல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயன்படக்கூடிய ஜிகேயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜியாகிரபியில் இருந்து தமிழ்நாட்டின் வேளாண்மை இப்பகுதியினுடைய முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு மொத்தம் முப்பத்தி ஐந்து வினாக்களானது தயார் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற நிர்வாக அமைப்புங்கிற ஒரு சிலபஸ் யூனிட் நைனில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாமே கவர் ஆகக்கூடிய தமிழ்நாடு பற்றிய முழுமையான தகவல் அதிலிருந்து கேட்பாங்க மொத்தம் முப்பது வினாக்கள் அந்த பகுதியில் இருக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாகிரபிலையுமே இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வேளாண்மை என்பது பயிர் வளர்ப்பதோடு பிராணி வளர்ப்பு மீன் பறவை மற்றும் காடுகள் வளர்ப்பது ஆகும் சரியான இணையை காண்க ஸோ இங்கே தவறு எதுவுமே கிடையாது ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை தவறான இணையை காண்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு புன்சை பயிர்கள் என்பது இதில் தவறானது பெண் வருவனவற்றுள் எங்கு சந்தை தோட்டப்பயிர் விவசாயம் அதிக அளவில் இல்லை வேலூர் பின் எங்கு சந்தை தோட்டப்பயிர் வேளாண்மை அதிக அளவில் இல்லை வேலூர் கரீஃப் பருவம் என அழைக்கப்படுவது சித்திரை பட்டம் சரியான இணையை காண்க செம்மண் கரும்பு என்பது சரியான இணை தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் நிலங்களில் கால்வாய் பாசன முறை மூலம் பயிர் சாகுபதி நடைபெறுகிறது இருபத்தி ஏழு சதவீதம் உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் எது கல்லணை கீழ்கண்டன வாக்கியங்களில் எது சரியானவை அல்ல கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானவை அல்ல தவறு எதுன்னு கேட்குறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக குளங்கள் உள்ளது என்பது தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் மக்கள் விவசாய தொழிலாக கொண்டுள்ளனர் ஐம்பத்தி ஆறு சதவீதம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் விவசாய நிலம் எத்தனை எதனை சார்ந்துள்ளது கிணற்று பாசனத்தை சார்ந்துள்ளது ஆர்க்டீசிய நீர்கொள் படுக்கை தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் அதிகமாக உள்ளது கடலூர் சிதம்பரம் மற்றும் விருத்தாச்சலம் ஜயா ஐயார் ஐம்பது சம்பா பொன்னி போன்றவை தமிழ்நாட்டில் விளையும் பாரம்பரிய நெல் பயிர் மற்றும் அதிவீரிய விளைச்சல் தரும் நெல் பயிர் ஆகும் ஆப்ஷன் ஏ சரியான விடை தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியில் பரப்பளவிலும் முதன்மையாக விளங்குவது எது தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை பொறுத்துக சோளம் என்பது திருச்சி கம்பு தூத்துக்குடி கேழ்வரகு கிருஷ்ணகிரி கோரா சேலம் விடையானது ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று பெண் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை கொல்லு சேலம் சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் டி கரும்பு புகையிலை எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் மஞ்சள் போன்றவைகள் பணப்பயிர்கள் ஆகும் கரும்பு புகையிலை எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் மஞ்சள் போன்றவை பணப்பயிர்கள் தமிழகத்தில் கரும்பு அதிகமாக சாகுபடி செய்யும் மாவட்டங்கள் கோவை கரூர் மற்றும் விழுப்புரம் தமிழகத்தில் புகையிலை அதிகமாக சாகுபடி செய்யும் மாவட்டம் திண்டுக்கல் தேனி மதுரை இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் கடலூர் திராட்சை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தேனி தமிழ்நாட்டில் ஆண்டு சராசரி பால் உற்பத்தி எவ்வளவு ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஆறு மில்லியன் டன் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் கூற்று தமிழ்நாடு மீன் வளர்ப்பில் நான்காவது மாநிலமாக உள்ளது காரணம் நீண்ட கடற்கரையும் அகலமான கண்டத்திட்டு கடல் சார்ந்த மீன் வளர்ப்பினை ஊக்குவிக்கின்றது கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தமிழ்நாட்டின் முதன்மை மீன்பிடி துறைமுகம் எது தூத்துக்குடி அடுத்ததுக்கு இருபத்தி எட்டுக்கு வினாவானது ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது மீனை வளர் மீனோடு வளர் என்ற முழக்கம் வாசகத்தை பயன்படுத்தி மெயின் உற்பத்தி மின் உற்பத்தின்னு இருக்கு மாற்றிக்கோங்க மெயின் உற்பத்தியினை ஊக்கப்படுத்துவது எங்கு நடைபெறுகிறது காரைக்கால் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவை ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி சாரி முந்நூற்றி எழுபது ஹெக்டேர் பரப்பில் உள்நாட்டு நீர் நிலையங்கள் அறுபத்தி மூன்றாயிரம் ஹெக்டேர் நடி முகத்துவாரங்கள் கால்வா காயல்கள் அமைந்துள்ளது இன்னும் கொடுத்துருக்கோம் இல்லையா இதற்கு விடையானது ஆப்ஷன் சி அனைத்துமே சரி காஃபி சாகுபடி தேசிய அளவில் இரண்டாம் நிலையில் உள்ள மாநிலம் எது கர்நாடகா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றில் தவறான இணை எது மிளகு கன்னியாகுமரி திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கோம் முந்திரி கடலூர்னு கொடுத்துருக்கோம் ரப்பர் கன்னியாகுமரி ஸோ அனைத்துமே சரி அப்போ தவறு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டின் முதன்மை பணப்பயிர் எது கரும்பு இந்தியாவில் காஃபி அதிகமாக சாகுபடி செய்யும் மாநிலம் எது கர்நாடகா ஸோ மொத்தம் முப்பத்தி ஐந்து வினா இந்த முப்பத்தி ஐந்து வினாவின் பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கோங்க இது போன்ற தகவலை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி